வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு திங்கக்கிழமைங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? இன்னைக்கு லேடிஸ் ஸ்பெஷல், கேர்ள்ஸ் ஸ்பெஷல். என்ன மேம், கேர்ள்ஸ் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கா, லேடிஸ் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கா? ஆமாங்க, நகையெல்லாம் நம்ம தானங்க அணியிறோம், அதுவும் கவரிங் நகை நம்ம தானங்க அணியிறோம், மேல் கிடையாது இல்லை. ஸோ அதனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது லேடிஸ் ஸ்பெஷல். இது நான் நேற்று பாலிஷ் பண்ணது, இதெல்லாம் கவரிங் பேங்கிள்ஸ். ஒரு 4 இயர்ஸ் பேக் வாங்கினது. இதை நேற்று நான் உங்களுக்கு ஒரு ட்ரையல் பார்த்துட்டு இப்போ இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ முன்னாடி வந்திருக்கேன். இது எப்படி பளிச்சுன்னு ஆகுதுன்றத உங்கள் கண் முன்னே முன்னாடியே காமிக்க போகிறேன், சரிங்களா? பாருங்கள், இது வந்து நாட் கோல்டு கவரிங் நகை தான் இது. இதை நான் இந்த மாதிரி ஒரு பளிச்சுன்னு இந்த கோல்டு மாதிரி கொண்டு வர போகிறேன் ஒரு செயினை, அதையும் நீங்கள் முன்னாடியே பார்க்க போகிறீங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் கருப்பான ஒரு செயின், ரொம்ப பளிச்சுன்னு இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ரொம்ப கருப்பாக இருந்தது, சுடுத்தண்ணியில் தான் போட்டேன், வேறு ஒன்றும் செய்யலை. உங்கள் எதிர தான் சுடுத்தண்ணி ஊற்ற போகிறேன், பாருங்கள். கொதிக்க கொதிக்க தண்ணியில் கொஞ்சோண்டு புளி, நம்ம பாத்திரம் வளர்க்குறோம்ல, அந்த புளியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன், மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஊரட்டம் ஒன்றுமே பண்ணலை இன்னும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு ஒன்று ஷாம்பு யூஸ் பண்ணிங்க, இல்லாட்டினா ரசல்ஸ்லாம் வளர்க்குற இந்த வாஷ் பண்ணுற இந்த லைம் வாஷ் இருக்குல்ல, ரசல்ஸ் வாஷ் பண்ணுறது, இது கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 2 ட்ராப்ஸ் ஆர் ஷாம்பு. அப்புறம் நம்ம கோல்கட், ரொம்ப முக்கியங்க இது கோல்கட். நம்மளுடைய வெள்ளி நகையாகட்டும் நம்மளுடைய கோல்டாகட்டும் இது மிக்ஸ் பண்ணிங்கன்னா பழைய நிலைமைக்கே வந்துடும், சரிங்களா? ஒன்றும் ஆகாது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கோல்கட் அப்புறம் டிஸ்வாஷ், இது ரெண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட ஷாம்புன்றது உங்களுடைய ஆப்ஷனல், வேணால் போட்டுக்கலாம், சரிங்களா? ஷாம்பு இப்போ என்ன பண்ணுறேன், இதை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம பாத்திரத்தில் என்ன பண்ணியிருக்கோம், ஹாட் வாட்டர் புளி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இதெல்லாம் செய்கிறோம், அதை எடுக்கிறோம், ஹாட் வாட்டர் நல்லா புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளி வச்சு ரசம் தான் பார்த்துருக்கீங்களே, புளி கரைச்சி ரசம். நம்ம நகையே அதை மாதிரி கவரிங் நகையே செலவே இல்லாமல், இப்போ நீங்கள் வாஷ் பண்ண போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 200 ரூபீஸ் இல்லாமல் செய்ய முடியுமா? வாஷ் பண்ண முடியாது இல்லை. ஸோ கருத்து போன ஒரு செயினை பழைய நிலைமைக்கு எப்படி கொண்டு வரேன்றத கண் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாருங்க. உங்கள் எதிர தான் எடுக்கிறேன், பாருங்க. இதை மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இது ஊரட்டம், அந்த ஹாட் வாட்டர் புளியோடு நம்ம இதை கலந்துருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா ஊரட்டம், ஏன்னா தண்ணி ரொம்ப கொதிக்குது. ஸோ இன்னும் கொதிக்கட்டும். இப்போ என்ன பண்ணேன், ஹாட் வாட்டரில் புளி போட்டேன், செயினை இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிச்ச இந்த லிக்விட் கோல்கட் பேஸ்ட் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணி வச்சேன். அந்த செயினு பழைய நிலைமைக்கு எப்படி வருதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, சில்வர்ஸ் கருத்து போன இந்த விளக்கு எப்படி பண்ணுறதுன்னா ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன்று கோல்கட் இல்லைன்னா விபூதி. இந்த விபூதி, விபூதியை டிஷ்யூ பேப்பரில் எடுத்து நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சாவே விளக்கு பழைய நிலைமைக்கு பளிச்சுன்னு வெள்ளி ஆகிடும், சரிங்களா? அடுத்த ஒரு விஷயம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, நல்லா தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க கொதிக்க ஊற்றுனேன், இப்போ தண்ணி கொஞ்சம் ஆறிடுச்சு, பாருங்க. இன்னும் உங்கள் எதிரையே தான் க்ளீன் பண்ணுறேன். ஹாட் வாட்டர் போட்டுட்ருக்கேன், மறுபடியும் ஹாட் வாட்டர் ஊற்றுறேன், கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும், ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவர் ஆகும். ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஆர் வேஸ்ட் கிளாத்தை போட்டு இதை தொடச்சி எடுத்துக்கோங்க.
பாருங்க இந்த கருப்பெல்லாம் போயிட்டு, செயின் வந்து கருப்பெல்லாம் போயிட்டு பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. ஈஸிங்க சரிங்களா, ரொம்ப ஈஸி. நீங்கள் கடையில் போயிட்டு 200 ரூபா 300 ரூபா போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு கொடுக்கறத விட வெள்ளி கொலுசையும் வெள்ளி நகையும் சாரி கவரிங் ஜுவல்ஸையும் நம்ம வீட்டில் இருந்துட்டு எப்படி பாலிஷ் பண்ணலான்னு பார்த்தேன். ஹாட் வாட்டர், டிஷ்வாஷர் ப்ளஸ் கோல்கட், இது இருந்தாவே கவரிங் ஜுவல்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் 1 பவுனே 40,000 விற்கிது ஓகேவா. 400 ரூபா செயினை நம்ம எப்படி கையாள்வது என்பதை தான் உங்களுக்கு காமிச்சேன். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.